இன்றைக்கி நம்ம டேஸ்டுல் சமையல் சேனலில் சுவையான சுண்டக்காய் புள்ளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சுண்டக்காய் புளி குழம்பு ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டெலிஷியஸாக ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த சுவையான சுண்டக்காய் புளி குழம்பை ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா முதல்ல சுண்டக்காவை நல்லா காம்பல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சு இந்த சுண்டைக்காய் எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தட்டும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கசப்பு நல்லா குறஞ்சிரும் மசாலா வந்து நமக்கு நல்லா காயில் இறங்கும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயத்தூள் இந்த வந்து நல்லா வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெண் வெந்தய பவுட்ரு சேர்த்தோன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா தூள் எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் தான் எப்போயுமே புளி குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அது இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயில் வந்து நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதே மாதிரியே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இதையும் வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்க போகிறோம் இதை வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் பட் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்தோன்னா அது வந்து நமக்கு குழம்புல நல்லா ஜெல்லாகி டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பும் திக்னஸ் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்ச தக்காளி விழுதை வந்து அது கூட சேர்த்து இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இது கூட நம்ம தட்டி வச்சுருக்கிற சுண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த இதில் வதங்க விடுங்க வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து சுண்டக்காய் நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்க விட்டிங்கன்னா போதும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து மொத்தமாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நான் வதக்கியிருப்பேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது இது கூட நமக்கு வேக வைக்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வந்து நல்லா இதை வேக விட்டுருங்க அப்போ நமக்கு சுண்டைக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க மிதமான தீயில வச்சுருங்க இப்போ இதுக்குள்ளே நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ரெண்டு மூணு சில் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு முதல்ல வந்து இதை நல்லா ஒரு பூவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணிலாம் சேர்க்காமல் தேங்காய் பூவாக இது மாதிரி அரைச்சிக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலே ஈஸியாக குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும் மிக்சர் ஜாரை வச்சு குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை கிளிக் பண்ணி மிளகாய் தூள் எப்படி இறக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் குழம்பு மிளகாயத்தூள் வந்து எது யூஸ் பண்ணாலும் அதை சேர்த்துக்கலாம் அப்பயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டக்காலம் நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் புளிய புளியை வந்து நல்லா ஊற வச்சு அந்த தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மிதமான தீளை வச்சு நல்லா இதை குக் பண்ண விட்ருங்க நல்லா இது மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்த உடனே கூட கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை ஒரு இலை போல் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சுவையான சுண்டக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எப்படி வந்து நீங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் சுவையான சத்தான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடன்கூட நீங்கள் பார்க்கலாம்